வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் அன்பு கூர்ந்த ராஸ் டிவி தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் இனிய நாள் என்ற தலைப்பின் மூலமாக 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை உங்களுக்காக வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு மேஷராசிக்கு தொட்டதெல்லாம் தொழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், நினைத்தது நடக்கக்கூடிய நாள். ஆண்டவன் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய அத்தனை பெட்டிஷன்ஸையும் அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி நாள் வரத வந்து உபயோகப்படுத்திக் கொள்வது என்பது உங்கள் கையில் தான் இருக்கு. எப்பயாவது அதிசயமா தான் நடக்கும். அந்த அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு நாள். இதை நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரிஷபம் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கடகடன்னு உங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க போறீங்க. நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் பல நாட்களா செய்யாத பெண்டிங் ஒர்க்லாம் இன்னைக்கு முடிக்க போறீங்க. மனசு நிம்மதியா இருக்க போகுது. நீங்க எடுத்த காரியங்கள்லாம் கடகடன்னு நடக்க போகுது. ஒரு காரியத்தை முடிக்கணும்னு சொன்னா நீங்க மட்டும் எஃபோர்ட் எடுத்தா முடியுமா? பல பேர் அதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக என்று செயல்பட போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் தான் நீங்க பார்க்க போறீங்க ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து லீவு போட்டுற போறீங்க ஆபீஸுக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக தான் உங்களுக்கு போக போகுது. ஸ்லோவாக இருக்க வேண்டிய ஒரு நாள், நிதானமாக செல்ல வேண்டிய ஒரு நாள். கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. எல்லாமே நடக்க தான் போகுது, ஒன்றும் அவசர தேவையில்லை. எப்போ நடக்கணுமோ அப்போ நடந்தே தீரும். விதியை வந்து வெல்றது கொஞ்சம் கஷ்டம், வெல்ல முடியாதுன்னு இல்லை. ஆனால் மிதுன ராசினியர்களுக்கு இன்று சற்று அமைதியாக செல்ல வேண்டிய நாள். கடகராசிக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் சோதனை மிக்க ஒரு நாள் தான். நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதான். உங்கள் வாயில் வார்த்தையை போட்டு வாங்கி திருப்பி உங்களையே தாக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை விட்டு விலகி போகிறது தான் புத்திசாலித்தனம். ஒன்று, அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு தைரியமும் திறனும் இருக்கணும். இல்லையா, நம்மை பற்றி நாம் தெரிந்திருந்தால் அதை சமாளிக்கலாம், இல்லைன்னா விட்டு விலகிடணும். அப்படி விட்டு விலக வேண்டிய நாள் தான் இந்த நாள். அதனால் பிரச்சனைக்குள்ளே போகிறத விட பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உங்களுக்கு நண்பர்களுடைய பழக்கம் ஏற்படும். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக ட்ரிப்பு போகிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. நட்பு மூலியமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதை வேலைனா வேலையை அவர் கொடுக்க போகிறதில்ல, ரெஃபர் பண்ணுவார். இந்த இடத்துல போ, வேலை காலியாக இருக்குது, இந்த இடத்துல இன்டர்வியூ அப்ளை பண்ணு, அந்த இமெயில் ஐடியை கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு நாள். நட்பின் மூலியமாக பெரிய ஆதாயங்களை பெறக்கூடிய பாக்கியம் உள்ள ஒரு நாள். நண்பேண்டா அப்படின்னு சொல்ற போல சிம்மராசினியர்கள் இன்றைக்கு நண்பன் தான் உங்களுக்கு பாதுகாவலன். கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நல்லதுதான். நாள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். தெய்வ தரிசனம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், பொருள் ஏதாவது கிஃப்ட் கிடைக்கிறது, இப்படி போன்ற ஒரு லக்கியான ஒரு டே இன்னைக்கு. இந்த நாளை வந்து பயன்படுத்திக் கொள்றது எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா சிவநாமத்தை சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத வெற்றியும் எதிர்பாராத நற்செய்தியும் உங்களை தேடி வந்து சேரும். துலாம் ராசிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேகமா செயல்பட போறீங்க. எப்பவுமே கொஞ்சம் மந்தமா இருக்கக்கூடியது. ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒன்னு படுத்தா தூங்கிட்டே இருப்பீங்க, வேலை செஞ்சா செஞ்சுட்டே இருக்க போறீங்க. இன்றைக்கு சுறுசுறுப்பா நிறைய வேலையை செய்ய போறீங்க, வேகமாக செயல்பட போறீங்க, அக்ரஸிவாக இருக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது சில ஆபத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படணும். நிதானம், கொஞ்சம் வேகத்தோட விவேகத்தையும் கலந்து வைக்கணும். அப்போ தான் அந்த பக்குவம் என்பது ரீச் பண்ண முடியும். துலாம் ராசிக்கு வேகமும் தேவை விவேகமும் தேவை. விருச்சிக ராசி நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஜெயந்தான். அதாவது பயந்துகிட்டே இருக்கிறத விட்டுடுங்க முதல்ல. அதே மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுடுங்க. எத்தனை கவலைப்பட்டாலும் கவலைப்படுற விஷயம் மாறப்போறதில்ல. முன்னெடுத்து காலை வைக்கும் போதுன்னு சொன்னதான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் வர உங்களுக்கு முதல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்தாகணும். தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்று. நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். தனுசு ராசி இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா, இல்லை இல்லை வேணாம் வேணாம் அதை செய்யலாம், இங்கே போகலாமா வேணாம் வேணாம் அங்கே போகலாம், அதை செய்யலாமா வேணாம் வேணாம் இதை செய்யலாம், இப்படி மாற்றி மாற்றி உங்கள் மனசே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய ஒரு நாள்.
இந்த மாதிரி நாளில் என்ன பண்ணணும்னு சொன்னால் எந்தவித முக்கிய முடிவுகளும் ஒரு புத்திசாலியானவர்கள் எடுக்க மாட்டார்கள். அப்படி தள்ளி போட வேண்டிய ஒரு நாள். சும்மா ஃப்ரீயாக விடுங்க சார், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பின்பற்ற வேண்டிய ஒரு நாள். ஆக தனுசு ராசி நேயர்கள் இன்றைக்கு இறைவனை நினைத்து ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம், இல்லை ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலையை சாட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். லட்சுமி நரசிம்மரை வழிபடும் போது வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனசு உங்களுக்கு ஒரு நிலையில இருக்காது. அதாவது மனம் என்பது குரங்குன்னு சொல்லுவாங்க, மரத்துக்கு மரம் தாவுன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் மனத்துல வர எண்ணங்களும் கூட. இன்னைக்கு ஒரு பிடிக்கிற ஒரு நபர் நாளைக்கு நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. மறுநாளுக்கு யார் மேல வெறுப்பு இருக்கோ அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குது. இப்படி மாறி மாறி வரக்கூடியதுதான் மனசு. இந்த மனசை கையாளுறது எப்படி? தியானம் செய்யணும். அப்படி தியானத்தை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நாள் மகர ராசிக்கு. மனதில் சஞ்சலம், குழப்பம், சபலம் ஏற்படக்கூடிய நாள் என்பதனால் எந்தவித முடிவும் எடுக்காமல் சற்று தியானத்தில் ஈடுபடும் போது உங்க மனசுல தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். மகர ராசி என்பர்களே, தியானம் செய்யுங்கள். இன்றைக்கு நீங்க வந்து உங்களுக்கு நிறைஞ்ச நாளாக இருக்கு. நிறைஞ்ச நாள்னா என்ன? பணம், பேர், புகழ், பதவி, சொத்து, உறவு, நட்பு, அன்பு, இது எல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்று கும்பராசினியர்களுக்கு வருகிறது. இந்த மாதிரி நாட்கள் ஏழரசனியில் வரதே மிக குறைவு. அப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கும்பராசினியர்களே. உங்களால் முடிந்தவரை யாருக்காவது சின்ன உதவி, ஒரு 500 ரூபாய் 200 ரூபாயில் ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி தர முடியும்னு சொன்னால் அதில் போய் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அனாதை குழந்தைகளுக்கு இன்று நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது உங்கள் வாழ்வை உயர்த்தும். இன்றைக்கு உங்களுக்கு பாட்டை தான் பாடணும். வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் கையில், வெள்ளி காசு என்றுமே உங்கள் பையிலேன்னு சொல்லக்கூடிய இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்கள் ஏடரசனியுடைய பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட இன்றைய நாள் மீனராசிக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. விடிவு காலம் உங்களை நோக்கி, மீனராசி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் இனிய நாள் என்கின்ற தலைப்பில 12 ராசிகளுக்கான பலன்களை இன்றைய தேதி 20 ஜனவரி 2024 பார்த்தோம். இந்த தினப்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாளில் எம்பெருமான் முருகனை உங்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் செய்ய வேண்டி அமைஞ்சு உங்களுடைய ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நாளை மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.